பொங்கல் பண்டிகை பற்றிய புராண கதைகள். பொங்கல் பண்டிகையுடன் சில புராண கதைகளும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பற்றிய புகழ்பெற்ற இரண்டு வரலாற்று கதைகள் உள்ளது. ஒன்று சிவபெருமானுடன் தொடர்புடையது, மற்றொன்று இந்திர தேவனுடன் தொடர்புடையது. சிவபெருமான் மற்றும் நந்தி. புராணத்தின்படி ஒரு முறை நந்தியுடன் பூமிக்கு செல்லுமாறும், அங்கே மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் மசாஜ் செய்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உண்ணுமாறு கூறச் சொன்னார் சிவபெருமான். ஆனால் நந்தியோ தவறுதலாக தினமும் உண்ணவும் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் அனைவரிடமும் கூறிவிட்டார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்திக்கு சாபமிட்டார். அதனை என்றுமே பூமியில் வாழுமாறு கூற அதிகமான உணவை தயாரிக்க மனிதர்களுக்கு உதவியாக நிலத்தை உழ வேண்டும் என கூறினார். அதனால்தான் இந்த நாளில் மாட்டிற்கு தொடர்புண்டு. கிருஷ்ணர் மற்றும் இந்திரதேவன். இந்திரதேவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட மற்றொரு புராணத்தாலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கடவுள்களுக்கு எல்லாம் அரசனால்தான் மிகவும் கர்வத்துடன் இருந்து வந்த இந்திரதேவனுக்கு பாடம் புகுத்த எண்ணினார். குழந்தை பருவத்தில் இருந்த கிருஷ்ணர் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் இனி இந்திரதேவனை வணங்க வேண்டாம் என கூறினார். இதனால் கோபம் கொண்ட இந்திரதேவன் புயல் மழையை உண்டாக்க மேகங்களை பூமிக்கு அனுப்பினார். மழையும் 3 நாட்களுக்கு தொடர்ந்தது. கிருஷ்ணரோ மனித இனத்தை பாதுகாக்க கோவர்த்தன மலையை கையில் தூக்கி சுமந்து கொண்டார். பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்தார் இந்திர பகவான். இந்த புராணங்களின்படி 6 மாதங்களாக நிலவி வரும் நீண்ட இரவுகளுக்கு பிறகு வரும் கடவுள்களின் தினம்தான் இது. 3 நாட்களுக்கு நீடிக்கும் இந்த பண்டிகை தென்னிந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் உருக்கமான அறுவடை திருவிழாகும். பொங்கல் தினத்தன்று நெற்கதிர்களை அறுப்பதற்கு முன்பு கடவுளுக்கு விசேஷ பூஜை நடத்தப்படும். தங்களின் ஏர்கலப்பை மற்றும் நெய் அறுக்கும் அரிவாள்கள், சந்தன குப்பி ஆகியவற்றை வைத்து சூரியனையும் பூமியையும் விவசாயிகள் வணங்கிடுவார்கள். கடவுள் முன் வணங்கப்பட்ட கருவிகளை கொண்டுதான் நெற்கதிர்களை அறுவடை செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. முதல் நாளான போகி பொங்கல், குடும்பத்திற்கான 2ஆம் நாளான சூரிய பொங்கல் சூரிய பகவானை வழிபடுவதற்கான நாளாகும். 3ஆம் நாளான மாட்டு பொங்கல் மாடுகளை வழிபடுவதற்கான நாளாகும். இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு அடர்த்தியான வண்ணம் பூசி அதன் கழுத்தை சுற்றி மாலையிடப்படும். கடவுளுக்கு படைத்த பின் அந்த பொங்கல் கால்நடை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதற்கு வழங்கப்படும்.